சிறத்தை என்பர்களுக்கு வணக்கம் மனதை மயக்கும் கண்ணன் கதைகள் சகடாசுர வதம் கண்ணனை கொல்ல முடிவு செய்த கம்சன் சகடாசுரன் என்ற அரக்கனை அழைத்து கண்ணனை கொன்று வரும்படி உத்தரவிட்டான் அன்று கண்ணன் ஜெயந்தி ஆயர்பாடியில் அனைவரும் மகிழ்ச்சியோடு இதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஆயர்பாடி பெண்கள் அனைவரும் யசோதையின் வீட்டிற்கு வருகை தந்ததால் வீட்டினுள் இடம் போதவில்லை எனவே விழாவினை வீட்டின் அருகே இருந்த ஒரு திறந்த வெளியில் நடத்தினார்கள் அங்கே ஒரு தொட்டிலில் கண்ணன் படுத்து கொண்டிருந்தார் அந்த தொட்டிலின் அருகே சிறிய வண்டி ஒன்று இருந்தது சகடாசுரன் ஒரு வண்டியாக உருமாறி கண்ணனை கொல்ல தக்க சமயம் பார்த்து காத்திருந்தான் இதை அறிந்த கண்ணன் அவனுக்கு மோட்சம் அளிக்க முடிவு செய்தான் வண்டி உருவத்தில் இருந்த சகடாசுரன் வேகமாக உருளத் தொடங்கி தொட்டிலை நோக்கி வந்தான் வண்டி அதிவேகமாக தொட்டிலை நோக்கி வந்து கொண்டிருந்தது கண்ணன் பூ போன்ற தனது கால்களால் வண்டியை உதைத்தான் வண்டி சுக்குநூறாகி போனது வண்டி உருவத்தில் இருந்த அசுரன் அலறி துடித்தான் வலியால் அலறி துடித்தபடி சகடாசுரன் மாண்டான் கண்ணனோ எதுவும் அறியாதவன் போல அங்கே தொட்டிலில் கை கால்களை அசைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் அங்கிருந்த குழந்தைகள் இதை வேடிக்கை விளையாட்டாக கருதி கைதட்டி மகிழ்ந்தார்கள் கண்ணன் தன் கால்களால் வண்டியை உதைக்க அது சுக்குநூறாகி போயிருக்கும் என்று சிறுவர்கள் சொல்ல அங்கிருந்த பெரியவர்கள் யாரும் இதை நம்பவில்லை சகடாசுரன் கண்ணனால் மாண்ட செய்தியை அறிந்த கம்சன் துடித்து போனான் தன்னால் ஒரு குழந்தையை கொல்ல முடியவில்லையே என்று அவன் மனம் இயலாமையால் துடித்தது உடனே திருநாவர்த்தன் என்றொரு கொடி அரக்கனை அழைத்தான் நீ உடனே ஆயர்பாடிக்கு சென்று அந்த சின்ன பயல் கண்ணனை அழித்து வர வேண்டும் கம்சன் கட்டளையினை ஏற்ற திருநாவர்த்தன் உடனே சூறை காற்றாக மாறி கோகுலத்தை அடைந்தான் அந்த பகுதியில் இருந்த மரங்கள் சூறை காற்றால் முறிந்து விழுந்தன ஆயர்பாடி மக்கள் திடீர் சூறைக்காற்றைக் கண்டு பயந்தே போனார்கள் அச்சமயத்தில் யசோதை கண்ணனை தன் மடியில் வைத்து கொஞ்சிக்கொண்டிருந்தாள் அப்போது கண்ணனின் உடலானது மிகவும் கனமானது சூறைக்காற்றின் தாக்கத்திலிருந்து தன் அன்னையை காப்பாற்றவே கண்ணன் தன் உடலை கனமாக்கிக் கொண்டான் யசோதை ஏதும் புரியாமல் தவித்தாள் பின்னல் அவள் கண்ணனை இருக பற்றிக்கொண்டாள் ஆயினும் சூறைக்காற்றின் வடிவிலிருந்த அரக்கன் கண்ணனை தூக்கிச் சென்றான் கண்ணனை தூக்கிக் கொண்டு உயரை சென்றான் மேகக்கூட்டங்களிருந்த பகுதியில் பறக்க ஆரம்பித்தான் இப்போது கண்ணன் தன் விளையாட்டைத் தொடங்கினான் அரக்கனின் பிடியில் இருந்த கண்ணன் தன் உடலை கனமாக்கிக் கொள்ளத் தொடங்கினான் ஒரு கட்டத்தில் அரக்கனால் கண்ணனின் எடையை தாங்க முடியவில்லை கண்ணன் தன் கைகளால் அரக்கனின் கழுத்தை பிடித்து நெரிக்கத் தொடங்கினான் விழி பிதுங்கிய திருநாவர்த்தன் மாண்டு கீழே விழுந்தான் நிலத்தில் விழுந்த பின்னர் அவனுடைய உயிர் பிரிந்தது நன்றி உங்களுடன் திருமதி கிருஷ்ணவேணி பால்ராஜ்